நடிப்பின் இலக்கணம். தமிழ் சினிமாவின் திறந்தவெளி பல்கலைக்கழகம். எவருடனும் ஒப்பிட முடியாத ஒப்பற்ற கலைஞன். தமிழ் சினிமாவில், ஏன் இந்திய சினிமாவில் நடித்த, நடித்து கொண்டிருக்கின்ற, நடிக்கப் போகின்ற ஒவ்வொரு நடிகனுக்கும் நடிகைக்கும் முன்மாதிரியான நடிகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1928 அக்டோபர் மாதம் 1 சின்னையா மன்றையாருக்கும் ராஜாமணிக்கும் மகனாக பிறந்த சிவாஜி கணேசனின் இயற்பெயர் விழுப்புரம் சின்னையா கணேசன் எனும் வி.சி. கணேசன். திரைப்பட உலகில் கோலோச்சி தனக்கான ராஜபாட்டையை உருவாக்கி மிளிர்வதற்கு முன்னால் பல மேடை நாடகங்களில் நடித்து தனது நடிப்பு திறமையை நிரூபித்திருந்தார். தனது 7வது வயதிலேயே தந்தைக்கு தெரியாமல் டூரிங் ஸ்டேஜ் டிராமா கம்பெனியில் சேர முடிவு செய்தார். தனது ஊரை விட்டு வெளியேறி நாடக கம்பெனியில் சேர்ந்து அங்கு பரதநாட்டியம், கதக், மணிப்புரி போன்ற கலைகளை கற்று தேர்ந்தார். முதல் முதலாக ராமாயணம் நாடகத்தில் முதல் பகுதியில் சீதையாகவும் பிற்பகுதியில் சூர்பனகையாகவும் கடைசியில் இந்திரஜித்தாகவும் வேடமேற்று நடித்திருந்தார். அப்போதிலிருந்தே அவருக்குள்ளிருந்த நடிப்பு திறன் வலுப்பெற்றது. அதன்பின் தொடர்ச்சியாக பல நாடகங்களில் வெவ்வேறு கதாபாத்திரங்களில் நடித்தார். நாடக கம்பெனியில் ஆரம்ப காலகட்டத்தில் அடி உதை வாங்கி நடிக்க கற்றிருக்கிறார். சில சமயங்களில் இவரை அடித்து பிரம்பு இரண்டாக உடைந்த கதைகளெல்லாம் உண்டாம். வி.சி. கணேசன் நாடக கம்பெனியில் சேர்ந்து 6 கழித்து பொள்ளாச்சியில் இழந்த காதல் என்றொரு நாடகம் நடந்து கொண்டிருந்தது. அப்போது அவரை பார்க்க ஒருவர் வந்திருப்பதாக சொல்கிறார்கள். யார் என்னவென்று அறியாமல் அவரை பார்க்க சென்றிருக்கிறார் வி.சி. கணேசன். அங்கு அவரின் தாய் ஒரு கையில் பையையும் மறு கையில் கணேசனின் தம்பியையும் தூக்கி கொண்டு வந்திருக்கிறார். 6 பின் அன்னையை பார்த்த மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போயிருக்கிறார் வி.சி. கணேசன். அவர் நடித்த நாடகங்களில் ஒன்றான இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தில் சத்ரபதி சிவாஜி வேடமேற்று நடித்திருக்கிறார். அப்போது நாடகத்தை பார்க்க வந்திருந்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் இனி இவர்தான் சிவாஜி என்று சொல்லியிருக்கிறார். அதன் பின்னே வி.சி. கணேசனாக இருந்தவர் சிவாஜி கணேசன் என பெயர் மாறி அதுவே அவருக்கு காலம் தாண்டி நிற்கும் பெயராகி போனது. அவ்வாறாக நாடக மேடைகளில் மிளிர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் 1952 நேஷனல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கலைஞர் கருணாநிதியின் கதை வசனத்தில் உருவாகவிருந்த பராசக்தியில் குணசேகரன் பாத்திரத்தில் சிவாஜியை கதாநாயகனாக்க படத்தயாரிப்பாளர் பி.ஏ. பெருமாள் முடிவு செய்தார். ஆனால் அவரின் அந்த முடிவிற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அத்தனை எதிர்ப்புகளையும் கடந்து நேஷனல் பிக்சர்ஸ் பி.ஏ. பெருமாள் சிவாஜி கணேசன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து உறுதியோடு குணசேகரன் பாத்திரத்தில் நடிக்க வைத்தார். பலரின் சந்தேக கணைகளையெல்லாம் தாண்டி கலைஞர் கருணாநிதியின் கூர்மையான வசனத்தாலும் அதை லாவகமாக உச்சரித்து உணர்வுகளை வெளிக்கொணர்ந்த சிவாஜி கணேசனின் நடிப்பாற்றலாலும் அப்படம் வெற்றியடைந்து தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத படமாக மாறியதோடு சிவாஜி கணேசனுக்கான நிலையான இடத்தை உருவாக்கியது. இப்படத்தில் சிவாஜி உச்சரித்த ஒவ்வொரு வசனமும் இன்றளவும் மக்கள் மனங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது என தொடங்கும் நீளமான நீதிமன்ற வசனத்தை சர்வ சாதாரணமாக பேசி அசத்தியிருந்தார் சிவாஜி கணேசன். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள், நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று
இல்லை. பலரின் கருத்துக்களையும் அறிவுரைகளையும் மீறி தனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் பி ஏ பெருமாள் அவர்களை மறக்காது இறுதி மூச்சிருக்கும் வரை அவரின் வீட்டிற்கு சென்று அவரிடம் ஆசி பெற்றிருக்கிறார் சிவாஜி கணேசன். அதேபோல அந்த படத்தின் இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவின் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்திருக்கிறார். பல வரலாற்று முகங்களான சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு, மறக்கப்பட்ட நாயகர்களுக்கு முகம் கொடுத்த நாயகன் சிவாஜி கணேசன். குறிப்பாக ராஜராஜ சோழன், பாரதியார், கொடிக்காத்த குமரன், கப்பலோட்டிய தமிழன், கட்டபொம்மன் என பலரையும் பாமர தமிழன் அறிந்து கொள்ள கருவியாக இருந்தவர் சிவாஜி கணேசன் என்றால் அது மிகையல்ல. குறிப்பாக வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் யாரை கேட்கிறாய் வரி, எதற்கு கொடுக்க வேண்டும் கிஸ்தி என தொடங்கும் நீண்ட நெடிய வசனத்தை மூச்சு விடாமல் கர்ஜித்து வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரத்தை தமிழர்களின் மனங்களில் பசுமரத்தாணி போல் பதிய வைத்தார். போரடித்து மேற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலை தலை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை. வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் அவரின் நடை, உடை, பாவனை, வசன உச்சரிப்பு என எல்லாவற்றிலும் பெரும் தோரணையும் ஒருவித கம்பீரமும் இருக்கும். ஆனால் அதற்கு பின்னே பல வழிகள் இருந்திருக்கின்றன. அச்சமயம் பல மாறுபட்ட வேடங்களில் இரவு பகல் பாராமல் கடின உழைப்போடு நடித்ததால் அவ்வசனம் பேசிய பின்னர் அவர் வாயிலிருந்து இரத்தம் கசிந்திருக்கிறது. அதையெல்லாம் துளியும் பொருட்படுத்தாமல் அவ்வசனத்தை வீரத்தோடு முழங்கியிருக்கிறார் சிவாஜி கணேசன். இப்படி சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாறுகளில் மட்டுமின்றி திருவிளையாடல், கந்தன் கருணை, சரஸ்வதி சபதம், திருவருட்செல்வர், திருமால் பெருமை, சம்பூர்ண ராமாயணம், ஸ்ரீவள்ளி, கர்ணன் உள்ளிட்ட பல பக்தி படங்களிலும், குடும்ப உணர்வுகளை மையப்படுத்தி பீம்சிங் இயக்கத்தில் உருவான பாவரிசை படங்களான பதிபக்தி, பாகப்பிரிவினை, படிக்காத மேதை, பாசமலர், பாலும் பழமும், பாவமன்னிப்பு, பந்தபாசம், பார்த்தால் பசித்தீரும், படித்தால் மட்டும் போதுமா, பார் மகளே பார், பச்சை விளக்கு, பழனி, பாலாடை, பாதுகாப்பு என பல படங்களில் நடித்திருக்கிறார். அதிலும் பாசமலர் படம் அண்ணன் தங்கை பாசத்திற்கு இன்று வரை இலக்கணமாகவும் தமிழ் சினிமாவின் மைல்கல் படங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. சிவாஜி கணேசன் நடித்த தில்லானா மோகனாம்பால் தமிழ் பாரம்பரியத்தையும் தமிழர் கலையையும் எடுத்து கூறும் படமாக அமைந்தது. அப்படத்தில் ஒரு நாதஸ்வர வித்வானாகவே வாழ்ந்தார் சிவாஜி கணேசன். அவரின் சமகால நடிகரான எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபொழுது இந்திய கலாச்சாரத்தை பற்றி அறிய வந்த வெளிநாட்டவருக்கு தமிழக அரசு அதிகாரிகள் எம்ஜிஆர் நடித்த எங்க வீட்டு பிள்ளை படத்தை திரையிட்டு காட்ட முடிவு செய்தனர். ஆனால் இதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர், எங்க வீட்டு பிள்ளை வெறும் வெற்றி படம் மட்டுமே, வந்திருக்கும் வெளிநாட்டவர் நம் நாட்டின் கலை, பண்பாடு, கலாச்சாரத்தை பற்றி அறிந்து கொள்ளவே வந்துள்ளனர், அவர்களுக்கு தில்லானா மோகனாம்பால் படத்தை போட்டு காட்டுங்கள், அவர்கள் தேடும் விஷயம் அதில் இருக்கும் என கூறும் அளவிற்கு சிறப்பு வாய்ந்தது தில்லானா மோகனாம்பால் திரைப்படம். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? காவல்துறை சார்ந்த படம் என்றால் என்றும் ரசிகர்களின் மனக்கண் முன் வந்து நிற்கும் படமாக தங்கப்பதக்கம் படம் உள்ளது. அதிலும் என்ன மைனர்வால், என் தலையை கேட்டீங்க, நானே வந்திருக்கேன் எடுத்துக்கிறது. என அவர் பேசிய பஞ்சை தழுவி வேட்டையாடு விளையாடு படத்தில் ஒரு வசனம் வைத்திருப்பார்கள். இப்படி அவர் நடித்த படங்களில் ஞான ஒளி, அந்தனால், வசந்த மாளிகை, கௌரவம், ராஜபாட் ரங்கத்துறை, முதல் மரியாதை என பல முக்கியத்துவம் வாய்ந்த படங்கள் தமிழ் சினிமாவிற்கு அமைந்துள்ளன. 277 தமிழ் படங்கள், 7 தெலுங்கு படங்கள், 2 மலையாள படங்கள், 2 இந்தி படங்கள் மற்றும் 17 படங்களில் கௌரவ தோற்றம் என 300க்கும் அதிகமான படங்களில் நடித்த அவருக்கு கலைமாமணி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், கௌரவ டாக்டர் பட்டம், செவாலியர் விருது, தாதா சாஹிப் பால்கே விருது என பல விருதுகள் அவரை அடைந்து தங்களை கௌரவப்படுத்திக் கொண்டன என்றால் அது மிகையல்ல. 1962 அமெரிக்க நாட்டின் சிறப்பு விருந்தினராக சிவாஜி கணேசன் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது நயாகரா மாநகரின் ஒருநாள் மேயராக அறிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார்.
இப்படி உலகமே வியந்து பார்த்த அந்த மகாநடிகனுக்கு இறுதி வரை தேசிய விருது வழங்கப்படவில்லை என்பது தேசிய விருதின் மீதான கறையாக இன்றளவும் பார்க்கப்படுகிறது. இந்திய சினிமாவே பார்த்து வியந்த கலைஞன் என்றாலும் என்றைக்கும் படப்பிடிப்பு தளத்திற்கு சிவாஜி கணேசன் தாமதமாக வந்ததே இல்லையாம். காலை 7:30 படப்பிடிப்பு என்றால் 6:45 படப்பிடிப்பு தளத்திற்கு வந்து விடுவாராம். தனது காட்சிகளை படமாக்காத போது மற்றவர்கள் நடிப்பை கவனிப்பார். யாரேனும் விருப்பப்பட்டு கேட்டால் நடிப்பை சொல்லிக் கொடுப்பாராம். ஸ்டேனிஸ் லாவோஸ்கி தியரியனும் நடிப்பு கல்லூரி 64 வகையான முகபாவங்களை வெளிப்படுத்துபவர் சிவாஜி கணேசன் என தங்களின் பாடநூலில் குறிப்பிடும் அளவிற்கு சிவாஜியின் நடிப்பு திறன் வாய்ந்தது. ஆனால் அவருக்கு அரசியல் அவ்வளவு எளிதாக கைகூடவில்லை. தமிழ் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் பிரிக்க முடியாத உறவு உள்ளதை யாராலும் மறுத்துவிட முடியாது. 1955 பேரறிஞர் அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நட்சத்திர உறுப்பினராக இருந்தார் சிவாஜி கணேசன். அங்கு ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகளுக்கு பின் அங்கிருந்து விலகி 1961 காமராஜர் மீது கொண்ட பற்றால் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து இந்திரா காந்தியின் ஆட்சி காலத்தில் மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதன்பின் தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியை உருவாக்கினார். பிறகு அதை கலைத்துவிட்டு தமிழக ஜனதாதளத்தில் தலைவராக சில நாட்கள் இருந்தார். அதன் பின்னர் அரசியலிலிருந்து முழுவதுமாக விலகி திரைத்துறையில் முழு கவனத்தை செலுத்தினார். அந்த வகையில் கமலுடன் தேவர் மகன், ரஜினியுடன் படையப்பா, விஜயுடன் ஒன்ஸ் மோர் உள்ளிட்ட படங்களில் நடித்தார். இதில் தேவர் மகன் படத்தில் பெரிய தேவராக அசத்தியிருப்பார். அந்த கதாபாத்திரத்திற்கு அவரை தவிர வேறு யாரும் நியாயம் செய்துவிட முடியாது எனும் அளவிற்கு அவர் தனது முத்திரையை பதித்திருந்தார். தான் கதை திரைக்கதை எழுதி அதில் சிவாஜி கணேசன் அவர்களுடன் சேர்ந்து நடித்து தனக்கு பெருமை தேடிக்கொண்டார் கமல். இன்றைக்கு தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குநர்களான ஷங்கர் காதலன் படத்திலும் பாலா நந்தா படத்திலும் சிவாஜி கணேசனை நடிக்க வைக்க முயன்று தாங்கள் உருவாக்கி வைத்திருக்கும் கதாபாத்திரம் சிவாஜி எனும் மகாநடிகனுக்கு தீனி போடாது என்று நினைத்து பிறகு வேறு நடிகர்களை வைத்து படமாக்கினார்கள். இன்றைக்கும் என்றைக்கும் கலைஞர்களின் மனதிலும் மக்களின் மனதிலும் காலத்தால் அழிக்க முடியாத கலைஞன் சிவாஜி கணேசன் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்திற்கும் இடமில்லை.